காய்ஸ் வெல்கம் டு திஸ் சேனல் அன்டைட்டில்ட் அண்ட் பவின். ஸோ சோஷியல் மீடியாஸில் ரொம்பவும் வைரலான காஃபின் டான்ஸ் அந்த மியூசிக்கை நம்ம சிங்கிள் ஸ்ட்ரிங்கில் எப்படி வாசிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கான டியூட்டோரியல் வீடியோ இங்கிலீஷில் இருக்குது அண்ட் ஹிந்தியில் இருக்குது, பட் தமிழில் இல்லை. நம்ம ஊர்லேயே நிறைய கிட்டார் வாசிக்கிற பசங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த மியூசிக் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் தான் வாசிக்க போகிறோம். ஸோ நான் வெறும் ஃப்ரெட் நம்பர்ஸ் மட்டும் சொல்லுவேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரெட், செகண்ட் ஃப்ரெட், தேர்ட் ஃப்ரெட் அண்ட் லைனாக அதே மாதிரி தான். ஸோ நான் வெறும் ஃப்ரெட் நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன் அண்ட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எக்ஸாம்பிள், இப்போ தேர்ட் ஃப்ரெட்னா, ஸோ தேர்ட் ஃப்ரெட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் நீங்கள் பிடிக்கணும், அண்ட் ஃபிஃப்த் ஃப்ரெட்னா ஃபிஃப்த் ஃப்ரெட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஸோ அதே மாதிரி நான் ஃப்ரெட் நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ வாசிக்கும் போது தேர்ட் ஃப்ரெட்டில் 9 டைம்ஸ் நம்ம ப்ளே பண்ணணும், அதாவது 1 2 3 4 5 6 7 8 9. ஏ அதே மாதிரி தான், 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்படி 9 டைம்ஸ் ப்ளே பண்ணும்போது 9th டைம் நீங்கள் ஸ்லைட் பண்ணி மூவ் பண்ணி நீங்கள் 6th ஃப்ரெட்டுக்கு வரணும். ஸோ இந்த சவுண்ட் வரத்துக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கரை நல்லா எப்படி வாசிக்கிறீங்களோ அதே பொசிஷன்லேயே கொண்டு வாங்க, ரிலீஸ் பண்ணிட வேணாம், அதே ப்ரெஷரோட நீங்கள் மூவ் பண்ணி 6th ஃப்ரெட்டுக்கு வரணும். ஸோ தேர்ட் ஃப்ரெட்டில் 9 டைம்ஸ் வாசிச்சுட்டு 1 2 3 4 5 6 7. ஸோ நீங்கள் 6th ஃப்ரெட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா 3 டைம்ஸ் ப்ளே பண்ணணும், 1 2 3. அண்ட் தென் நீங்கள் 4th டைம் ப்ளே பண்ணும்போது மூவ் டு 10th ஃப்ரெட். ஸோ தேர்ட் ஃப்ரெட் டு 6th ஃப்ரெட், 6th ஃப்ரெட் டு 10th ஃப்ரெட். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் 10th ஃப்ரெட் ரீச் ஆனதுக்கப்புறம் 3 டைம்ஸ் ப்ளே பண்ணணும், ப்ளே பண்ணிவிட்டு மூவ் டு 8th ஃப்ரெட். ஸோ நீங்கள் இங் 10th ஃப்ரெட்லேருந்து 8th ஃப்ரெட்டுக்கு போகும்போது அந்த ஸ்லைடிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா கேட்க நல்லா இருக்காது, இந்த இடத்து பேக்வர்ட்ஸில் போகும்போது நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக எடுத்துடாதீங்க, ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட சர்ஃபேஸ்லேயே போயிட்டு 8th ஃப்ரெட்டில் ப்ளே பண்ணுங்கள். ஸோ 8th ஃப்ரெட்டில் மட்டும் நீங்கள் 4 டைம்ஸ் ப்ளே பண்ணணும். ஸோ 4 டைம்ஸ் ப்ளே பண்ணதுக்கப்புறமா 5th டைம் ப்ளே பண்ணும்போது ஸ்லைட் பண்ணிகிட்டே நீங்கள் 13th ஃப்ரெட்டுக்கு மூவ் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் 13th ஃப்ரெட்டுக்கு எப்பயும் போல் ரீச் ஆனதுக்கப்புறம் 3 டைம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு திரும்பி 4th டைம் மூவ் டு 15th ஃப்ரெட். ஸோ அப்படி நீங்கள் 15th ஃப்ரெட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் 8 டைம்ஸ் ப்ளே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாசிப்போம், ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்கள். பாருங்கள் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃப்ரெட் 9 டைம்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் 3 டைம்ஸ். அண்ட் தென் ஸோ இதுக்கு நீங்கள் 8th ஃப்ரெட் உங்களோட ரிங் ஃபிங்கர், ஸோ இந்த ரிலீலாம் வாசிக்கும் போது நீங்கள் உங்கள் ரிங் ஃபிங்கர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ரிங் ஃபிங்கர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த இடத்துல நீங்கள் 8th ஃப்ரெட், 6th ஃப்ரெட், 5th ஃப்ரெட் அண்ட் 1st ஃப்ரெட். ஸோ 8 6 5 1 இன்ட்ரோ பார்ட் ஓவர். ஸோ இப்போ அந்த ஆக்சுவல் லீட் பார்ட்குள்ளே என்ட்ரா இருக்கும், அதாவது இந்த இடத்துக்கு. ஸோ இது வாசிக்கிறதுக்கு அகைன் நீங்கள் உங்களோட தேர்ட் ஃப்ரெட்டில் உங்கள் ரிங் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணி 2 டைம்ஸ் ப்ளே பண்ணுங்கள். ஸோ அப்படி 2 டைம்ஸ் ப்ளே பண்ணும்போது செகண்ட் டைம் நீங்கள் வாசிக்கும் போது ஸ்லைட் டு 10th ஃப்ரெட் அகைன். ஸோ ஸோ 10th ஃப்ரெட் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை பிக் பண்ணிவிட்டு உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரால் 8th ஃப்ரெட் அண்ட் தென் மூவ் டு 6th ஃப்ரெட். ஸோ இது கேக்க எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அண்ட் தென் மூவ் டு 5th ஃப்ரெட். ஸோ நீங்கள் 5th ஃப்ரெட்டுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் 3 டைம்ஸ் ப்ளே பண்ணணும். அண்ட் தென் யூஸ் யுவர் பிங்கி ஃபிங்கர், பிங்கி ஃபிங்கர் யூஸ் பண்ணி 8th ஃப்ரெட்டுக்கு வாங்க. அண்ட் தென் 6, அண்ட் தென் 5, அண்ட் தென் 3. ஸோ இது ஸ்பீடாக கேட்கும் போது எப்படி இருக்குன்னா ஓகேவா. அந்த நீங்கள் தேர்ட் ஃப்ரெட் ரீச் ஆனதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ரெட் அகெயின் நீங்கள் 2 டைம்ஸ் ப்ளே பண்ணணும். அந்த யூஸ் யுவர் பிங்கி ஃபிங்கர் வச்சு நீங்கள் 6th ஃப்ரெட்டில், அண்ட் தென் 5th ஃப்ரெட், அகெயின் 6th அண்ட் 5th. இது நீங்கள் ஸ்பீடாக வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னா அதாவது 3
6 5 6 3 3 6 5 6 5 6. ஸோ எப்படி இருக்கும் இது, நான் ஃபுல்லாக நான் ஸ்லோவாக வாசிக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவல் ஸ்பீடில் வாசிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் காஃபின் டான்ஸ் மியூசிக். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்பீடை நினச்சிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அண்ட் அது இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, ஏன்னா இட் வில் கெட் இன் டு யுவர் மைண்ட். அதாவது உங்களோட இன்டென்ஷன் எல்லாமே உங்களோட கை அந்த தேவையான நோட்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட ரிதமில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஒரு பீட்டோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களோட ஃபீட்டை தரையில் டேப் பண்ணி அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி, அந்த டெம்போக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அண்ட் தென் கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. சப்போஸ் இது கஷ்டமாக இருந்ததுனால், அதாவது ஃபீட் டேப் பண்ணிகிட்டே வாசிக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா மெட்ரோனோம் யூஸ் பண்ணி வாசிங்க, பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ஃபீட் டேப் பண்ணி வாசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அது வெளியே போனதுக்கப்புறமும், அதாவது வெளியே வாசிக்கும் போதும் உங்களை ஒரு பீட்டில் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கற்றுட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமில் இல்லைனா சோஷியல் மீடியாஸில் உங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் என்னை டேக் பண்ணி விடுங்க, நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன், முடிஞ்ச என்னோடய ஸ்டோரியிலையும் போட ட்ரை பண்ணுவேன். அண்ட் நான் அடுத்த என்ன மியூசிக் டியூட்டோரியல் பண்ணணும்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், போத் தமிழானாலும் சரி இங்கிலீஷ் இருந்தாலும் சரி, எந்த மியூசிக்னாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், அதையும் நான் கண்டிப்பாக சொல்லித்தர ட்ரை பண்ணுவேன். அண்டு உங்களுக்கு பர்சனலாக அதாவது மியூசிக்கில் கைடன்ஸ் வேணும்னா, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கிட்டார் கீபோர்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் எங்களோட மியூசிக் பேஜுக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ, அண்ட் இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மியூசிக்கோடு வந்து உங்களை பார்க்குறேன். பீஸ் ஆட்.